நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சபஸ்கிர கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் நெல்வாய் பகுதியை சேர்ந்தவர் தான் குமரவேல் இவரது மனைவியின் பெயர் பேச்சி அம்மாள் வயது இருபத்தி மூணு இவரது மகன்கள் தான் அழகுவேல் வயது ஐந்து மற்றும் மதியழகன் வயது மூணு இந்நிலையில்தான் பேச்சியம்மாளுக்கும் திண்டுக்கல் மாவட்டம் பாலமுத்திரத்தை சேர்ந்த அவரது மாமா மகனான பிரகாஷ் வயது பத்தொன்பது என்பவருக்கும் இடையே கள்ளக்காதல் ஏற்பட்டது இது குடும்பத்தினருக்கு தெரிய வந்ததும் கடும் எதிர்ப்பு கிளம்பியது இதையடுத்து இரண்டாவது மகனான மதியழகனை அழைத்துக் கொண்டு கள்ளக்காதலுடனான பேச்சியம்மாள் ஊரை விட்டு ஓட்டம் பிடித்தார் கள்ளக்காதல் ஜோடி பொள்ளாச்சி அருகே உள்ள நல்லூர் கிராமத்துக்கு வந்தனர் இங்கு வாழைக்கு வீடு எடுத்து வசித்தும் வந்தனர் இந்நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பேச்சியம்மாளின் தோழி ஜெயமணி விருந்தினராக பொள்ளாச்சிக்கு வந்தார் இந்நிலையில் நேற்று பொள்ளாச்சி அரசு ஆஸ்பத்திரிக்கு கள்ளக்காதல் ஜோடி சிறுவன் மதியலுகனை எடுத்துச் சென்றனர் அங்கு டாக்டரிடம் குழந்தை கீழே விழுந்து மயக்கமடைந்து விட்டது என்றும் கூறினர் டாக்டர் சிறுவனை பரிசோதனை செய்தார் அப்போது குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டது என்று டாக்டர் கூறினார் இதையடுத்து கள்ளக்காதான பிரகாஷ் அங்கிருந்து தப்பி ஓடி தப்பி ஓட்டம் பிடித்தார் சிறுவனின் முகம் மற்றும் கழுத்து பகுதிகளில் பலத்த காயம் இருந்ததால் சந்தேகமடைந்த டாக்டர் இது குறித்து போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தார் பொள்ளாச்சி மேற்கு போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சிறுவனின் தாயான பேச்சியம்மாள் மற்றும் அவரது தோழியான ஜெயமணி ஆகியோரும் தீவிர விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் கள்ளக்காதனன் பிரகாஷ் சிறுவனை அடித்து கொலை செய்ததாக பேச்சியம்மாள் மற்றும் அவரது தோழி தெரிவித்தனர் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்போடிய பிரகாஷை அதிரடியாக செய்து கைதும் செய்தனர்